இந்த நிறைய பேர் மகாலட்சுமி டெம்பிளுக்கு போயிட்டு அங்கே ஒரு சில்வர் கவ் இல்லைன்னா சில்வர் ஹார்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு பூஜை பண்ணிட்டு நிறைய லைஃப்ல சேஞ்சஸ் இருக்கு சொல்றாங்க. குடுக்குறாங்க நீங்க வந்து என்னன்னா நீங்க ஆதிஸ்டேஷனுக்கு வந்து நீங்க பாலபிஷேகம் செஞ்சீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து அந்த ஒரு சில்வர்ல வந்து கவு கவு கேட்டா கவு குடுக்கறாரு, குதிரை கேட்டா குதிரை ஹார்ஸ் குடுக்கறாரு. அதை கொண்டுட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சு ப்ரே பண்ணும், அவங்களே குடுக்கறாரு. அதான் அவங்களா குடுக்கறாரு அந்த டெம்பிள்ல. அதுக்கு கொண்டுட்டு வந்துட்டு ப்ரே பண்ணா நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. அதாவது என்ன கேட்டா இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தா என்னன்னு அவங்களுக்கு வந்து என்ன டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வர்றதில்ல. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப திருஷ்டி ஆயிட்டு என்னன்னா லேடிஸ் இருந்தா கல்யாணம் ஆகுறது இல்ல, குழந்தை பிறக்கிறது இல்ல, ஜென்ஸா இருந்தாலும் திருஷ்டி ஆயிட்டு வேலை கிடைக்கிறது இல்ல, வண்டியில ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்க வந்து அந்த ஆதிசேஷனுக்கு வந்து ஒரு பாலபிஷேகம் செஞ்சுட்டு அங்க வந்து ஹார்ஸ் மாதிரி குடுக்கறாரு வெள்ளியில, அதை வச்சு ப்ரே பண்ணிட்டு அதை நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுட்டா இந்த ப்ராப்ளம் எதுவுமே வர்றதில்ல. ஓகே. அதே மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இப்பதான் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கல, இந்த ப்ராப்ளம் இருக்கு, 2 மந்த்ஸ் கேரிங் ஆகி இதாயிருச்சு, டிசால்வ் ஆயிருச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய வராங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னு அங்கேயே வந்து தொட்டில் கொடுக்கறாரு. அந்த தொட்டில உட்காந்து 24 மினிட்ஸ் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு நீட்டா ஜென்ஸா இருந்தா ஈஸ்ட் பார்த்து நின்று கட்டணும், அதே லேடிஸா இருந்தா நார்த் பார்த்து நின்று அந்த தொட்டில் கட்டிட்டு தொட்டுக்கு முட்டு வந்தாவே மினிமம் 3 மந்த்ஸ் மேக்ஸிமம் 6 மந்த் உலகடா என்னன்னு அவங்களுக்கு சுபம் ஏற்படுது. கண்டிப்பா நம்பிக்கை இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க.